அமலாக்கத்துறை வருமான வரித்துறைகளை அடிமை அமைப்புகளாக மோடி மாற்றிவிட்டதாக கூறிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மோடியை ஹிட்லர் எனவும் அமித்ஷாவை முசோலினி அல்லது கோயப்பல்ஸ் எனவும் விமர்சித்துள்ளார். கோவையில் பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்குகளில் 0.05% வழக்குகளில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை போன்ற அமைப்புகள் அரசியல் அமைப்பால் உருவாக்கப்பட்ட சுதந்திரமான அமைப்புகள் எனவும் அவற்றை அடிமை அமைப்புகளாக மோடி மாற்றிவிட்டார் எனவும் தெரிவித்தார். மோடியை ஹிட்லர் எனவும் அமித்ஷாவை முசோலினி அல்லது கோயப்பல்ஸ் எனவும் விமர்சித்த முத்தரசன் மோடி அமித்ஷா ஏவும் அம்புகளாக அமலாக்கத்துறையினர் மற்றும் வருமான வரித்துறையினர் பாய்ந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அமைச்சரவை பொறுப்புகள் குறித்து அனுப்பிய கடிதத்தை திருப்பி அனுப்பும் அதிகாரத்தை ஆளுநருக்கு யார் வழங்கியது என கேள்வி எழுப்பிய முத்தரசன் யார் அமைச்சராக இருக்க வேண்டும் என முடிவு செய்வது முதலமைச்சர்தான் எனவும் தமிழக அரசிற்கு எதிரான போட்டி அரசாங்கத்தை ஆளுநர் நடத்தி கொண்டிருப்பதாகவும் இது ஜனநாயகத்திற்கு புறம்பானது எனவும் தெரிவித்தாா்.